ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் டிராயிங் மாஸ்டர் விஸ்வராம். நம்ம சேனலில் இதுவரைக்கும் ஈஸி மெத்தடில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். யார் வேணாலும் டிராயிங் பண்ணலாம், அவ்வளோ எளிமையாக தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து கலரிங் மெத்தட் எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இப்போ கலரிங் நிறைய பேருக்கு டவுட் வருது. கலரிங் இப்போ ஸ்டாண்டிங் வைஸ் பண்ணுறதா, ஸ்லீப்பிங் வைஸ் பண்ணுறதா, ஸ்லாண்டிங்கில் பண்ணுறதா? சில பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லா ஆங்கிலையுமே பண்ணிகிட்ருப்பாங்க. எல்லா ஆங்கிலையுமே பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு கலர் பென்சில் வச்சு பண்ணிகிட்டு இருந்தால் அது நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். நிறையா ஸ்பேஸ் தெரியும், ஒயிட் கேப் தெரியும், அதில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அவ்வளோ நல்லா இருக்காது. நம்ம ப்ராப்பராக எப்படி கலர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் டிராயிங் மாஸ்டர் விஸ்வராம். வாங்க டாப்பிக்கில் போகலாம். இப்போ ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்டாண்டிங் ரெக்டாங்கிள், ஸ்லீப்பிங் ஓவல், சர்க்கிள். இப்போ இதில் எப்படி கலர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ கலர் பண்ணாலும் அவுட்லைனை ஒட்டி ஃபஸ்ட்டு திக்காக ஒரு பார்டர் எடுத்துக்கோங்க, உள்ளவே எடுத்துக்கோங்க, பவுண்டரிக்கு உள்ளவே எடுத்துக்கோங்க, வெளியில் போகக்கூடாது. ஸ்டாண்டிங் வைஸ் பண்ணும்போது ஸ்டாண்டிங்கில் பண்ணுங்கள். இங்கே ஸ்லீப்பிங் வைஸ் இருக்கும்போது ஸ்லீப்பிங்லேயே பண்ணுங்கள். கலர் பென்சில் வச்சு இப்படி அடிப்பீங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டிங்னா ஸ்டாண்டிங் இப்படி அடிப்பீங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காக பண்ணிங்க. பார்டர் ஒட்டி திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு கலரிங் பண்ணும்போது, இப்படி கலரிங் பண்ணும்போது வெளியில் வராது. இதுக்கு உள்ளவே நீங்கள் நிறுத்திக்கலாம். எதுவும் இப்படி ஸ்லீப்பிங் ஸ்டோவ் போடுறீங்க பாருங்கள், இப்படி ஸ்லீப்பிங் போடுறீங்க, இப்போ வெளியில் வராது. சும்மா நீங்கள் கலர் பண்ணிங்கன்னா இப்படி இப்போ பண்ணும்போது இப்படி இப்படி வெளியில் நிறைய வெளியில் வந்துகிட்டே இருக்கும். இதனால தான் நான் இப்போ பார்டரில் திக்காக போட்டுக்கிறங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த திக்காக வந்து இப்படி பண்ணிங்க. இப்போ ஸ்லீப்பிங் வைஸ் பண்ணிட்டீங்க, ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது ஸ்டாண்டிங்கில் பண்ணிங்க, ஸ்லீப்பிங் லைன் பக்கத்தில் இருக்கிறனால நீங்கள் ஸ்லீப்பிங்கில் பண்ணிக்கலாம். கலர் ஸ்லீப்பிங்லேயே பண்ணலாம். இப்படி இப்போ ஸ்லீப்பிங் பண்ணும்போது கலர் பென்சில் வச்சு பண்ணணும். க்ரையான்ஸாக இருந்தாலும் இந்த மெத்தட் தான். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற கலர் வந்து அவுட்டர் ஆகக்கூடாது. அப்போ தான் பிக்சர் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இதிலே அதே மெத்தட் தான். ஸ்டாண்டிங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் ஸ்லீப்பிங்கில் பண்ணுங்கள். அவுட்டர் ஆகாமல் பார்த்துக்குங்க. இப்போ கீழே உள்ள லைன் ஒட்டியும் இதே மாதிரி பண்ணுங்கள். மறுபடியும் ஸ்டாண்டிங் வைஸ் எங்கேயும் ஒயிட் ஸ்பேஸ் வரக்கூடாது. இப்போ ஸ்லீப்பிங்கில் பண்ணிடுங்க. அப்படி ஸ்லீப்பிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்படி நீங்கள் கலர் பண்ணி பாருங்கள், உங்களுடைய பிக்சர் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிள் ஸ்லாண்டிங் வைஸ் தான் பண்ணணும். நம்ம எடுத்த உடனே ஸ்லீப்பிங்லேயே இப்படியே பண்ணிட்டு போகக்கூடாது. இப்படி நம்ம பண்ணணும்னா பார்க்க ஒவ்வொன்றும் வெளியில் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் வந்து வெளியில் போயிட்டே இருக்கும். அப்போ பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஷார்ட் கிடைக்காது. இப்போ நான் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் இன்சைட் மட்டும் லைனை ஒட்டி கரெக்டாக பேலன்ஸோட கரெக்டாக போடுங்க. அவுட்டர் ஆகக்கூடாது. ஸ்லாண்டிங் வைஸ் பண்ணுறேன். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, இப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ஸ்லாண்டிங் தான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஸ்லீப்பிங் இங்கே ஸ்லாண்டிங் பண்ணலாம். இப்போ ஒரு ஓரளவுக்கு நம்ம பார்டர் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஸ்லீப்பிங்லேயே பண்ணிடலாம். அது நம்ம பண்ணும்போது நம்ம இங்கே ஸ்லீப்பிங் பண்ணியிருக்கிறோம், இங்கே ஸ்லாண்டிங் பண்ணியிருக்கிறோம் அப்படின்லாம் தெரியவே கூடாது. நம்ம பண்ணும்போது எல்லாமே வந்து எந்த ஆங்கிளில் பண்ணோம்னே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து கேப் இல்லாமல் நீட்டாக ஒரு பெயிண்டிங் போல் பண்ணணும். க்ரையான்ஸில் பண்ணாலும் சரி, பென்சிலில் பண்ணாலும் சரி, பார்க்குறதுக்கு ஒரு பெயிண்டிங் ரிசல்ட் மாதிரி இருக்கணும். லைட்டாக பண்ணால் லைட்டாகவே பண்ணுங்கள், டார்க்காக பண்ணால் டார்க்காகவே பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். எந்த இடத்துல தேவை லைட்டு, எந்த இடத்துல டார்க்காக பண்ணணும் அப்படிங்கிறத பிக்சரை பொறுத்து நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம். ஹைலைட் பிக்சர் பண்ணுறதுக்காக நம்ம சில இடத்துல லைட்டாக பண்ணுவோம், சில இடத்துல டார்க்காக பண்ணுவோம். அது வந்து பிக்சரை பொறுத்து தான் சொல்ல முடியும். இதே போல் தான் இப்போது பாருங்கள், இங்கே ஸ்லீப்பிங் வைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ பார்டர் எடுத்தோம், ஸ்லீப்பிங்லேயே அடித்தோம். இப்போ இதில் பார்டர் எடுக்கிறோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதுனால ஸ்டாண்டிங்கில் தான் பண்ணணும். இது ஸ்லீப்பிங்கில் இருக்கிறதுனால ஸ்லீப்பிங்கில் தான் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடியும். ரெண்டாவது அவுட்ரு நிறைய ஆகாது, ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு அதுதான், அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம்.
sleeping. Standing. Sleeping. நல்ல அவுட்டர் பார்டர் எடுத்துக்கங்க. அப்புறம் ஸ்டாண்டிங்கில் பண்ணுங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மொத்தமாக பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டிங் வைஸே பண்ணிடுங்க. இப்படி இப்படி தான் பண்ணணும். இப்படியே பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டாண்டிங்கில் நீங்கள் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும். கேப் தெரியக்கூடாது, அவுட் ஆகக்கூடாது. இப்போ பென்சிலில் பண்ணுறதுக்கும் நார்மல் க்ரையான்ஸில் பண்ணுறதுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பென்சில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நார்மல் க்ரையான்ஸு பார்க்குறதுக்கு ஸ்பீடாக வந்து வேலை முடிகிற மாதிரி இருக்கும், ஆனால் ரிசல்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். இன்னும் நல்லா பெட்டராக ரிசல்ட் வேணும்னா நீங்கள் ஆயில் பேஸ்டல்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆயில் பேஸ்டல்ஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆயில் பேஸ்டல்ஸ் அடித்து முடித்த உடனே நீ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபிங்கர் வச்சு அப்படியே தேய்ச்சி விடணும். அப்போ தான் அந்த டாட்டாட்டாக வந்து வரக்கூடிய அந்த ஸ்பேஸ்லாம் மறையும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது ஓவல் ஷேப், சேம் மெத்தட் தான். ஓவல் ஷேப் என்ன அப்படின்னா, இதில் வந்து எப்படி லைன் போகுதோ அந்த சைடில் நாம் வந்து அப்படியே நாம் வந்து அந்த அவுட்ரு எடுக்கணும். இப்போது அப் செமி ஓவல் ஷேப் இது. இது இங்கே அதே ஓவலில் ரெண்டாக பிரித்தோம்னா, நம்ம பேசிக் ஸ்ட்ரோக்ஸில் பார்த்துருக்குறோம், இதை ரெண்டாக பிரித்து டவுன் செமி ஓவல் அப் செமி ஓவல்னு சொல்லியிருப்பேன். இப்போது அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கணும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேசிக் ஸ்ட்ரோக்ஸை வச்சு தான் எல்லா ட்ராயிங்குமே நம்ம பண்ணுறோம். கண்டிப்பாக ட்ரா பண்ணும்போது பேலன்ஸோடு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அதில் நிறைய சொல்லியிருக்கேன், டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஆங்கிள் வித் மெஷர்மெண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ட்ராயிங்னு சொல்லியிருப்பேன். அடிக்கடியே நீங்கள் வந்து அந்த அளவுகளும் கோணங்களும் ஓவியத்தின் உயிர் நாடின் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் நல்லா ட்ரா பண்ணலாம். இப்போ ஓவல் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அடுத்து சர்க்கிள் பார்க்கலாம். சர்க்கிள் அப்படி தான், அந்த லைனை ஒட்டி கர்வ்டு ஸ்ட்ரோக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் ஸ்லீப்பிங் ஸ்ட்ரோக் எடுத்த உடனே போடக்கூடாது, ஸ்டாண்டிங் ஸ்ட்ரோக்கும் போடக்கூடாது. லைன் ஒட்டி ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க, அப்போ தான் அவுட் ஆகாது. இப்போ நீங்கள் சர்க்கிள் டைப்லேயே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சைக்கிள் பண்ணும்போது சைக்கிள் டைப்பில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஹைலைட்ஸ் வைக்கணும்னா லாஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல ஒரு எப்போவுமே ஒரு உருண்டையான பொருளுக்கு வந்து எங்காவது ஒரு இடத்துல ஹைலைட்ஸ் வைக்கணும். பால் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஒயிட் விட்டுட்டு நீங்கள் மீதியாக பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஷேப்ஸுக்கு எப்படி கலர் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ நாம் ஒரு ட்ராயிங் ஒன்று சிம்பிளாக வந்து ஒரு ட்ராயிங் கொடுக்குறேன், ஒரு கேப் ட்ரா பண்ணி அதுக்கு எப்படி கலர் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அப் செமி சர்க்கிள். இங்கே லைட்டாக பெண்ட் பண்ணி டவுன் செமி சர்க்கிள், இல்லை டவுன் செமி ஓவல்னு சொல்லலாம். இதை டவுன் செமி ஓவல். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சி டைப்பில் இப்படி போட்டு இங்கே இதில் ஜாயின் பண்ணணும். இதை லெஃப்ட் செமி சர்க்கிள்னு சொல்லலாம். லெஃப்ட் செமி சர்க்கிள் அப்படி டவுன் செமி ஓவல், இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி உங்களுக்கு வந்து கேப் வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்குது. இங்கே ஒரு பால், ஒரு சர்க்கிள், இங்கே வந்து ஒரு சர்க்கிள் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் லைன் இங்கே டிவைட் பண்ணிக்கோங்க, இங்கேயும் டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த இதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு டாட் வச்சுட்டு இப்போ இங்கேருந்து இந்த கர்வ் எப்படி வருதோ அதே போல் லெஃப்ட் கர்வ், லெஃப்ட்டு செமி கர்வ் இப்படி போடணும். இங்கே ரைட்டு செமி, இங்கே லெஃப்ட் கர்வ் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே ரைட்டு கர்வ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அந்த ஸ்டிச் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே ட்ரேஸ் பண்ணி போடணும். பிளாக் ஸ்கெட்சை உள்ளே கம்ப்ளீட்டாக, சில பேர் பிளாக் ஸ்கெட்சு போட சொன்னால் உள்ளே கலர் பண்ணிடுறாங்க, கம்ப்ளீட்டாக பிளாக் அடித்து காட்டுறாங்க. அப்படி இல்லை, நான் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து அவுட்ரு மட்டும் எடுக்கணும்.
அவுட்லைன் எடுத்துகிட்டு இங்கே இப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் போடலாம். இப்போ இங்கே ரெட் போடுறீங்க, இங்கே எல்லோ போடுறீங்க, இங்கே ரெட்டு, இங்கே எல்லோ இப்போ போடுறீங்க அப்படின்னா, இப்போ என்ன பண்ணலாம், மேலேருந்து கீழே இப்போ எப்படி கர்வ் வருதோ அப்படியே நீங்கள் கலர் பண்ணணும். பாருங்கள் இப்படி இப்படி தான் நீங்கள் கலர் பண்ணி ஆகணும். இப்போ எல்லோ எல்லோவும் நீங்கள் அதே போல் தான் நீங்கள் பண்ணியாகணும். எங்கள் மறுபடியும் நீங்கள் நீங்கள் ரெட்டு எப்படி கர்வ்டு ஸ்ட்ரோக் எப்படி வருதோ அதே போலவே நீங்கள் பண்ணணும். நேராக வரும்போது நேராக கொண்டு வந்துடுங்க, ஸ்ட்ரைட்டாகவே மேலேருந்து கீழே கொண்டு வந்துடலாம். இப்படி இங்கே கர்வ் ஆகிருக்குது, அதனால் கர்வாக வந்து உங்களுடைய க்ரையான்ஸை பெண்டு பண்ணி இப்படியே உங்கள் ஸ்ட்ரோக் வந்து பெண்டாகவே இப்படி வரணும் மேலேருந்து கீழே. இது மறுபடியும் எல்லோ அதே போல் தான். எப்படி கலர் பண்ணுறதுங்கிறத பற்றி நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அவுட்டர்லாம் எடுத்துகிட்டு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த அவுட்டரில் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கலர் அவுட்டர் ஆகாது. அவ்வளோதான். இதே போல் இங்கே அவுட்டர் கூட இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்லப் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு கலரை இங்கே போட்டுக்கலாம். ஓகே, அதே போல் இங்கே அவுட்ரு எடுக்கிறீங்க, கவுட்லைன் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன் அவுட்ரு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கலர் ஃபில் பண்ணிக்கிறீங்க. ரெட் ஆர் எல்லோ ஏதாவது ஒன்று இதை பண்ணிக்கலாம். இங்கே அதே போல் ரவுண்ட் ஷேப்பில் கலர் வந்து ஃபில் பண்ணணும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அழகான டாபிக் பார்த்தோம். கலரிங் எப்படி பண்ணுறது, அதனுடைய டெக்னிக்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்காக நான் இன்னும் ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக வந்து போடணும்னா நான் கண்டிப்பாக போடுவேன். இப்போ நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.